சரணை காலநிலை எப்படி இருந்தாலும் கூரையில ரைனோ இருந்தா நாங்க எல்லாருமே சேஃப் தான் இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன் கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளவரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் கட்டாயம் அணிந்திருங்கள் பிரதான செய்திகளில் தலைப்புச் செய்திகள் பயணக் கட்டுப்பாடு எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு தேசிய சிறுநீரகவியல் விசட வைத்தியசாலை இன்று முதல் பொதுமக்கள் பாவனைக்கு கையளிப்பு நாட்டில் இன்று மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று கொரோனா தொற்று சுகாதார தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேர கால அவகாசம் வழங்கியுள்ளன எக்ஸ்பிரஸ் கப்பலின் பாதிப்பு இருபது வருடங்களுக்கு தொடரும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிப்பு பாகிஸ்தானில் இன்று அதிகாலை பேருந்து பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் இருபது பேர் உயிரிழப்பு இல்லை பயணக்கட்டுப்பாடு எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது நாட்டில் தற்பொழுது உள்ள பயணக் கட்டுப்பாடு எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக கொரோனா பரவலை தடுப்பதற்கான தேசிய செயலணி தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் ஷவிந்தர் செல்வா அறிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவல் காரணமாக நாடு முழுவதும் அமலாக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு எதிர்வரும் பதினான்காம் தேதி அதிகாலை நான்கு மணியுடன் நீக்கப்படும் என நேற்று அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் கொரோனா பரவல் அதிகரித்து வருகின்றமையால் பயண கட்டுப்பாடு எதிர்வரும் ஓராம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார் தேசிய சிறுநீரகவியல் விசட வைத்தியசாலை இன்று முதல் பொதுமக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது புலனரவை மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சீன இலங்கை நட்புறவு தேசிய சிறுநீரகவியல் விசேட வைத்தியசாலை இன்று முதல் பொதுமக்கள் பாவனைக்கு கையளிக்கப்பட்டுள்ளது இன்று முற்பகல் ஜனாதிபதி காட்டாபாய ராஜபக்ஷ வைத்தியசாலை கட்ட தொகுதியை பொதுமக்கள் பாவனைக்கு கையளித்தார் ஜனாதிபதி பலகை திறநீக்கம் செய்து வைத்தியசாலை கட்ட தொகுதியை திறந்து வைத்தார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இரண்டாயிரத்து பதினந்தாம் ஆண்டு சீனாவுக்கு மேற்கொண்டிருந்த விஜயத்தின் போது முன்வைத்த கோரிக்கையின் பேரில் சீனா அரசாங்கத்தின் முழுமையான அன்பளிப்பாக இந்த வைத்தியசாலை கட்ட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது சீனா மற்றும் இலங்கை நாடுகளுக்கே உரிய பண்டைய கால கட்டிடக்கலை அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை கட்ட தொகுதி பதினாறு ஏக்கர் நிலப்பரப்பில் அமையப்பெற்றுள்ளது அதற்காக ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் இதன் நிர்மாணப் பணிகள் முப்பது மாதங்களில் நிறைவு செய்யப்பட்டுள்ளன சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கான நவீன வசதிகளுடன் கூடிய ஐந்து சத்துர சிகிச்சை கூடங்களை கொண்டுள்ள இந்த வைத்தியசாலையில் இருநூறு நோயாளிகள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன தீவிர சிகிச்சை பிரிவில் இருபது கட்டில்கள் குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்கள் நூறு சிறுநீரக நோய் சிகிச்சை கட்ட தொகுதி நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பரிசோதனை நிலையம் ஆய்வுக் கூடம் கதிரியக்கம் மற்றும் சிடி ஸ்கேன் சேவைகள் மற்றும் நவீன கூடம் என்பவையும் இந்த கரட தொகுதியில் உள்ளடங்கியுள்ளன முன்னூறு வாகனங்களை நிறுத்தக்கூடிய வாகன திரைப்படம் மற்றும் வைத்தியசாலை பணிக்குழாமைச் சேர்ந்த அனைவருக்குமான தங்குமிட வசதிகளையும் வைத்தியசாலை கொண்டுள்ளது இதன்போது வைத்தியசாலையின் பணிகள் குறித்து புலனர்வை பொது வைத்தியசாலை பணிப்பாளர் விசார வைத்திய நிபுணர் எங்கே சம்பத் இந்திய விவரித்தார் வைத்தியசாலையின் குருதி சுத்திகரிப்பு பிரிவு சத்திர சிகிச்சை நிலையம் தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட வைத்தியசாலை கட தொகுதியை ஜனாதிபதி உள்ளிட்ட அதிதிகள் பார்வையிட்டனா் இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராஜி வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபாலா ஹேரத் ராஜ்யாங்க அமைச்சர்களான சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளி சன்ன ஜாசுமன ரொஷான் ரணசிங் சிறிபால கம்லத் நாடாளுமன்ற உறுப்பினர்களான அமிரகித்தி ஆத்துக்கோரல சுரேன் ராகவன் ஜனாபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீர தூங்க சுகாதார அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் விசிட வைத்திய நிபுணர் சஞ்சீவம் முனசிங்க சுகார் சபைகள் பணிப்பாளர் நாயகும் வைத்தியர் ஆசியலுக்குணவார்த்தனர் இலங்கைக்கான சீன தொகுதி ஷெங் காங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாட்டில் இன்று மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவிந்திர சில்வா அறிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் முத எண்ணிக்கை இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஆறாக அதிகரித்துள்ளது இன்று மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவிந்திர சில்வா அறிவித்துள்ளார் இந்த தொற்றாளர்கள் அனைவரும் சித்திரை புத்தாண்டு கொரோனா கோத்தனையுடன் தொடர்புடையவர்கள் எனவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டுப் பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அதனால் கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து தொண்ணூறாக அதிகரித்துள்ளது கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினொன்றாக காணப்படுகின்றது இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தைந்து தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கொரோனா தொற்றால் நாட்டில் மேலும் நூற்று ஒரு மரணங்கள் பதிவாகியுள்ளன நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினொன்றாக உயர்வடைந்துள்ளது கொரோனா தொற்றால் உயிரிழந்த நூற்று ஒரு பேரின் மரணங்கள் தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்ட நிலையிலேயே நாட்டின் மொத்த மரணங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை கடந்துள்ளது நாட்டில் ஒரே நாளில் அறிவிக்கப்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையில் முதன் முதலாக இன்று நூறை தாண்டியுள்ள மெய் குறிப்பிடத்தக்கது கடந்த ஏழு நாட்களில் சிறைச்சாலைகளில் ஐநூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த வாரங்களில் சிறைச்சாலை கொத்தனி குறைவடைந்திருந்தாலும் தற்போது அதிகரித்து வருவதாக தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஆறாம் தேதி இருநூற்று நாற்பது தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் எனவும் தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளது நாட்டில் ஏழு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தாறு கிராம சவர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் ஷவிந்தர் சில்வா தெரிவித்துள்ளார் இதற்கமைய மொன்றாக்கலை ஹமாந்தோட்டை திருகோணமலை நுவரலியா மட்டக்களப்பு கழுத்துறை மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த சில பகுதிகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன திருகோணமலை மாவட்டத்தின் கிணியா பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட குறிஞ்சாங்கேணி மற்றும் முனைச்சேனை ஆகிய கிராம சேவர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன நுவரலியா மாவட்டத்தின் லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சென்கும் தோட்டம் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நொச்சிமுனை கிராம சேவர் பிரிவு தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போதிலும் நாடலாவிய ரீதியில் பயணக் கட்டுப்பாடு அமுலில் உள்ள நிலையில் விடுவிக்கப்பட்ட பகுதிகளிலும் அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரமே மக்கள் நடமாட முடியும் எனவும் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பேணி கொரோனா தொற்று பரவலை தடுக்கக்கூடிய வகையில் பொறுப்புடன் செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் ரஷ்யாவில் தயாரான மேலும் அறுபத்து ஐயாயிரம் ஸ்புட்னிக் விகோவிட் தடுப்பூசிகள் இன்று காலை இலங்கையை வந்தடைந்துள்ளதாக ராஜாங்க ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் அவற்றில் பதினாயிரம் தடுப்பூசிகள் இரண்டாம் செலுத்தேக்கு ஆனவை எனவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் குறித்த இரண்டாம் டோஸை இதற்கு முன்னர் முதலாம் டோஸ் செலுத்திக் கொண்டவர்களுக்கும் ஏனைய ஐம்பதாயிரம் முதலாம் டோஸ் தடுப்பூசிகளை கண்டி மாவட்ட மக்களுக்கும் வழங்க உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஏழு கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ள நிலையில் நான்கு பேர் மரணமடைந்துள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் வைத்திய நாகலிங்கம்மையுடன் தெரிவித்துள்ளார் இன்று காலை மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சபைகள் பணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற உடவிலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அல்வா வேரியண்ட் ஜூகே வேரியன்ட் அடையாளம் காணப்பட்டுள்ளது கல்லடி கல்லடி பிரதேசத்தில் மட்டக்களப்பு சுகாதார சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்டதாக இருக்கிறது இது கல்லடியில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது என்பதற்காக மற்ற இடங்களில் இல்லை என்று நாங்கள் கூற இயலாது பெரும்பாலும் கல்லடியில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மாவட்டத்தில் மற்ற இடங்களிலும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்லடி பகுதியில் அல்வா வேரியன் வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மட்டக்கிளப்பு மாவட்ட தொற்றுநோய் தடுப்பு பிரிவு வைத்தியர் குணராஜசேகரம் தெரிவித்துள்ளார் நமது மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவிட் நைன்டீன் தொற்று நோயாளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் சென்று கொண்டிருக்கிறது இது குறைவதற்குரிய அறிகுறிகளை போதைக்கு காணவில்லை நமது மாவட்டத்தில் ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கையை பார்க்கின்ற நேரங்களில் கற்பிணி தாய்மார்களின் இறப்புகளின் எண்ணிக்கையும் ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் அதிகரித்துள்ளது எனவே கற்பிணி தாய்மார்களுக்கு இந்த தடுப்பூசியை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு பரிந்துரை செய்துள்ளது எனவே ரிஸ்க் கூடிய அதாவது தொற்று நோய்கள் அதிகம் உள்ள இடங்களில் வாழும் கற்பிணி தாய்மார்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு அயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எனவே எதிர்வரும் காலங்களில் மேலதிகமாக தடுப்பு மருந்துகள் வழங்கப்படும் இடத்தில் அனைவருக்கும் தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதுடன் எமது மாவட்டத்தில் இந்நோயை கட்டுப்படுத்துவதற்கு பிரதான வழியான முகக்கவசம் அணிந்து செல்தல் சமூக இடைவெளியை பேணுதல் கைகளை அடிக்கடி சுத்தம் செய்தல் இவற்றை பொதுமக்கள் பின்பற்றாத வரையில் இந்நோயின் தாக்கமானது கூடிக்கொண்டுதான் செல்லும் இறப்புகளின் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டுதான் செல்லும் எமது மாவட்டத்தில் உள்ள மக்களிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து தேவையில்லாமல் வெளியில வருவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி வருவதாக இருந்தால் கூடி முக கண்டிப்பாக வாங்கிட்டு கைகளை இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா பரவலின் வீதம் அதிகரித்துள்ளதுடன் கர்ப்பிணி தாய்மார்களின் இறப்புகளின் வீதமும் அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியர் குணராஜ சகரம் தெரிவித்துள்ளார் பாண்டிருப்பில் பத்து பேருக்கு மேற்கொள்ளப்பட்ட ஆன்டிஜன் பரிசோதனையில் இருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை பாண்டிருப்பில் பத்தொன்பது பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்றுள்ளதாக கல்முனை வடக்கு சுகார பணிமனை தெரிவித்துள்ளது பாண்டிருப்பைச் சேர்ந்த நபரொருவர் நேற்று கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறுவதற்காக சென்ற போது மேற்கொள்ளப்பட்ட அன்டிஜன் பரிசோதனையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அத்தொற்றாளரோடு தொடர்புபட்ட உறவினர்கள் பத்து பேருக்கு இன்று மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் இருவர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிரதேசத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளை இறுக்கமாக கடைபிடிக்குமாறும் சுகாதார பிரிவினர் முன்னெடுக்கும் செயற்பாட்டுக்கு பூர்ண ஒத்துழைப்பை நல்குமாறும் கல்முனை வடக்கு சுகார வைத்திய அதிகாரி ஆர் கணேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசாங்க பொறியியல் தாபனத்தை மீண்டும் செயற்படுத்த பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் திறனற்ற முகாமைத்துவம் மற்றும் நிதி முறைகேடு காரணமாக இழப்புகளை எதிர்கொண்டுள்ள அரசாங்க பொறியியல் கூட்டுத்தாபனத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உத்தரவு பிறப்பித்தார் இலங்கை அரசாங்க பொறியியல் தாபனத்தின் தற்போதைய நிலை குறித்து அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது அரசாங்க பொறியியல் கூட்டுத்தாபனம் மூலம் பல திட்டங்கள் தனிச்சையாக செயல்படுத்தப்பட்டுள்ளன என்பதும் அதன் மூலம் கிடைக்க வேண்டிய பில்லியன் கணக்கான ரூபாய் பணம் இதுவரை பொறியியல் கூட்டுத்தாபனத்தினால் இன்னும் அறிவிக்க என்பதும் தெரியவந்தது ஸ்ரீகோத்தா கட்சி தலைமையத்தை நிர்மாணிப்பதற்காக அரசாங்க பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் சேவைகள் பெறப்பட்டுள்ளன என்றும் அதற்கு இதுவரை எந்த கட்டணமும் செலுத்தப்படவில்லை என்றும் பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் நல்லாட்சி அரசாங்கம் தகுதிகள் இல்லாமல் நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகளை வழங்கியமையால் அரசாங்க பொறியியல் கூட்டுத்தாவினத்தில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியாக சேவையாற்றிய காலப்பகுதியில் ஆரம்பித்த பல அபிவிருத்தி திட்டங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தினால் நிறுத்தப்பட்டமையால் அந்த அபிவிருத்தி பணிகள் நிறுத்தப்பட்டு பொறியியல் தாவனம் ஸ்தம்பிக்கப்பட்டதாக அதிகாரிகள் குறிப்பிட்டனர் வேலியை கூட சிசிடி சந்தை வளாகம் இவ்வாறு கைவிடப்பட்ட ஒரு வேலை திட்டம் என இங்கு வெளிப்படுத்தப்பட்டது பிரதமரின் கட்டளை கம்மிய கிராமிய வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை மற்றும் கரடப்பொருட் கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் இந்தியா அனருத்த மற்றும் பிரதமர் அலுவலக ஊழியர்களின் பிரதானி ஜோசித ராஜபக்ஷ ஆகியோரின் மேற்பார்வையில் குறித்த சந்தை வளாக நடவடிக்கை அண்மையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது அரசாங்க பொறியியல் கூட்டுத்தாபனத்தை மீண்டும் செயல்படுத்துவதில் இதுவரை நிறுத்தப்பட்ட திட்டங்களை ஆரம்பிக்க பேச்சுவார்த்தைகளின் மூலம் ஒரு பொதுவான முடிவை எடுக்க வேண்டும் தேவையான நிதியுதவி குறித்து சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு அறிவிக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் பிரதமரிடமிருந்து கிடைத்த நேர்மறையான பதிலை தொழிற்சங்க பிரேதிகள் பாராட்டினர் இன்றைய விவாதம் பொறியியல் கூட்டத்தாபனத்துக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நேரம் வருவதை காட்டுகிறது தற்போதுள்ள கடன்களை திருப்பி செலுத்த ஒரு திட்டம் விவாதிக்கப்பட்டது இப்போது எங்களுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு உள்ளது எங்களை பணியிடத்திலிருந்து நீக்கிய நல்லாட்சி பின்னர் ஒரு கொடிய ஆட்சியாக மாறியது அவர்களிடமிருந்து ஒரு அரசு நிறுவனம் கூட தப்பவில்லை எனவே இந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் நாங்கள் நாளை முதல் பணியிடத்தில் இருந்து பணியிடத்துக்கு செல்வோம் என்று கூட்டு தொழிற்சங்க மையத்தின் தேசிய அமைப்பாளர் பிரேமலால் பிரேரா கூறினார் குறித்த சந்தர்ப்பத்தில் அமைச்சர் காமினி லோகுகே ராஜ்யாங்க அமைச்சர் இந்திக்கு அனுருத்த பிரதமரின் செயலாளர் காமினி சன்ரத் பிரதமரின் மேலதிக செயலாளர் ஷமிந்த குலரத்ன கிராமிய விடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை மற்றும் கரடப்பொருட் கைத்தொழில் ராஜாங்க அமைச்சின் செயலாளர் கீர்த்தி ரஞ்சித் அபே ஸ்ரீவர்தன இலங்கை பொறியியல் கூட்டு தாபனத்தின் தலைவர் சட்டத்திரணி ரட்னஸ்ரீ கழுபகன உள்ளிட்ட அரசு நிறுவன தலைவர்கள் மற்றும் பொறியியல் கூட்டு தாபனத்தின் தொழிற்சங்கங்களை பிரினைத்துவப்படுத்தி அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் எதிர்க்கட்சித் தலைவர் சாயித் தம்பதியினர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து இன்று வீடு திரும்பியுள்ளனர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாக எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசன் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் தொற்றிலிருந்து மீண்ட நிலையில் இன்று வீடு திரும்பியுள்ளனர் கடந்த சில நாட்களாக தனியார் வைத்தியசாலையில் அவ்விருவரும் சிகிச்சை பெற்று வந்தனர் இந்த நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து பூர்ண குணமடைந்த நிலையில் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர் இதனையடுத்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வதற்காக சயித் தம்பதியினர் இன்று காலை கங்காராமை விகாரிக்கு சென்றிருந்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசன் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியிருந்த நாடும் எனது மனைவியும் அதிலிருந்து மீண்டும் பொது சேவை செய்வதற்காக வந்துள்ளோம் கொரோனா தொற்றிலிருந்து மீள்வதற்காக எமக்காக பிரார்த்தித்த வழிபாடுகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் இவ்வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று நமக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்கள் குழு தாதியர்கள் உள்ளிட்ட சுகாதார பிரிவினருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாடு தற்போது இக்கட்டான சூழலை எதிர்கொண்டுள்ளது நாட்டு மக்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் வாழ்வாதார பிரச்சனைகளை எதிர்கொண்டுள்ளனர் இவ்வாறான நெருக்கடி மிக்க சூழலில் இருந்து விரைவில் மீள வேண்டும் என பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்தார் கொரோனா தடுப்பூசி பெற்றுக் கொள்வதை நிராகரித்ததன் காரணமாகவே நானும் எனது மனைவியும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகினோம் எமக்கு முன்பாக நாட்டு மக்களுக்கு முதலில் கொரோனா தடுப்பூசி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதை நிராகரித்திருந்தோம் உள்ள அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி கிடைக்கும் வரை தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்க மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றச்சாட்டில் இதுவரை இருபத்தி ஒன்பதாயிரத்து ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய குற்றத்துக்காக கடந்த இருபத்தி நான்கு அளவில் ஆயிரத்து முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என பல ஊடக பேச்சாளரும் பிரதி பலிஸ்மா அதிபருமான அஜ் தெரிவித்துள்ளார் உரிய முறையில் முகக்கவசம் அணியாமை மாகாண எல்லைகளை கடந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கமைய கடந்த வருடம் அக்டோபர் மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் இருபத்தொன்பதாயிரத்து பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பல சூடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் போலீசார் மற்றும் இராணுவத்தரால் விசார சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நாட்டில் பயண கட்டுப்பாடு அமலில் உள்ள நிலையில் கட்டுப்பாடுகளை மீறி வீதிகளில் அதிகமானோர் பயணிப்பதை கட்டுப்படுத்தும் முகமாக இந்த நடவடிக்கை இடம்பெற்றது யாழ்ப்பாண போலீசாரால் தொடர்ந்து விசார சுற்றிவளைப்பு சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதன்போது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாதோர் போலீசாரால் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்டு வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பயணக் கட்டுப்பாட்டை கண்டறியும் வகையில் தொடர்ச்சியான சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனினும் மாவட்டத்தில் சிலர் பயணத்தடைகளை மீறி செயற்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பயணத்தடைகளை மறுவோரை கட்டுப்படுத்தும் வகையில் இன்று நகரின் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் ராணுவத்தினர் இணைந்து சோதனைகளை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது அத்தியாவசிய சேவைக்கு செல்வோர் அனுமதிக்கப்பட்டதுடன் இன்றைய தினம் ஓய்வூதியம் பெற வந்தவர்களும் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டனர் எனினும் பயணத்தடையினை மீறும் வகையில் பயணங்களை மேற்கொண்டவர்கள் கடுமையாக எச்சரிக்கப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டனர் மன்னார் மாவட்டத்தில் அடையாளம் காணப்படுபவர்களில் பலர் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் என மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் வைத்திய டி நவீனோதன் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் கொரோனா நிலவரங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த மாதத்தில் மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பி பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதோடு மொத்தமாக பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு பி பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையில் கடந்த மாதத்தோடு ஒப்பிடும்போது இந்த மாதத்திலும் நோயாளர்களினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட அதே அளவாக அல்லது சற்று குறைவாக இருக்கின்றது ஆகவே பொதுமக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடித்து இந்த தொற்று நோயிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடந்த வாரத்தில் செய்யப்பட்ட பிசிஆர் பரிசோதனை முடிவுகளில் கூடுதலாக கடற்தொழில் செய்பவர்களுக்கு தொற்று காணப்பட்டிருப்பதால் அவர்கள் வாடிகளில் மிகவும் நெருக்கமாக இருந்து தொழில் செய்கின்ற சந்தர்ப்பங்களில் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக பேணிக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அரச சார்பற்ற அமைப்புகளினால் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்ட ஒரு தொகுதி சுகாதாரப் பொருட்கள் சுகாதாரத்துறையினரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட செலத்தில் வைத்து மாவட்ட அரசாங்க அதிபர் ஸ்டான்லின் டி மேலினால் வழங்கி வைக்கப்பட்டது கொரோனா சிகிச்சை நிலையங்களில் கடமையாற்றுவர்களுக்கு என அரச சார்பற்ற அமைப்புகளினால் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முகக்கவசம் தொற்று நீக்கி உள்ளிட்ட பல்வேறு சுகாதாரப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன குறித்த சுகாதாரப் பொருட்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உள்ள கொரோனா சிகிச்சை நிலையத்தில் கடமையாற்றும் உத்தியோஸ்தர்களுக்கும் மன்னார் மாவட்டத்தில் கடமையாற்றுகின்ற பொது சுகாதாரப் பிரசுவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது வடக்கு மாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்னவின் நிதி பங்களிப்பில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதார உதவி வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் யாழ்ப்பாணா பருத்துறை போலீஸ் நிலையத்தில் தெரிவு செய்யப்பட்ட பொருளாதார ரீதியில் நலுவுற்றுள்ள மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில் பெற்று பிரதேசத்துக்குட்பட்ட களுவாஞ்சிக்குடி பகுதியில் முச்சக்கரவண்டி ஓட்டுநர்களுக்கும் அப்பகுதிவால் தெரிவு செய்யப்பட்ட நாட்கூலி வேலை செய்யும் தெரிவு செய்யப்பட்ட இருநூறு குடும்பங்களுக்கு இந்த பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன மண்முனை தென் எரிவில் பெற்று பிரதேசபை உறுப்பினர் மேனா வினோராஜ் தனது சொந்த நிதியில் இந்த பொதிகளை வழங்கி வைத்தார் சுகாதார தொழிற்சங்கங்கள் அரசாங்கத்திற்கு இருபத்தி நான்கு மணி நேர கால அவகாசம் வழங்கியுள்ளன சுகாதார தொழிற்சங்க ஒன்றிணைப்பினால் அரசாங்கத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேர கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது சுகாதார சபை ஊழியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அடங்கிய ஐந்து அம்ச கோரிக்கைகள் முன்வைத்திருக்கும் இந்த தொழிற்சங்கங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கை தொடரவுள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன நாடளாவிய ரீதியில் உள்ள சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று காலை ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரையில் அனைத்து சுகாதார சேவையிலிருந்து விலகி தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் கொரோனா வைரஸ் தொற்று நெருக்கடி நிலையில் சேவையாற்றி வரும் நிலையில் வைத்திய சேவையை ஒப்பிட்டு எழுபத்தெட்டு சதவீத கொடுப்பனவை அதிகரித்தல் அனைத்து சுகாதார ஊழியர்களையும் ஆட்சேர்ப்பு செய்தல் வெற்றிடங்களை நிரப்புதல் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக என் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசம் பாதுகாப்பான உடை ஆகிய வசதிகளை அனைத்து சுகாதார ஊழியர்களுக்கும் தொடர்ச்சியாக வழங்குதல் உள்ளிட்ட உள்ளடக்கிய பதினைந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் இதில் ஒரு அங்கமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் சுகாதார சேவையில் ஈடுபடும் அனைத்து தரப்பினரும் சேவையிலிருந்து விலகி வைத்தியசாலைக்கு வழியில் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மருத்துவ ஆய்வக நிபுணர்கள் சங்கம் அரச தாதியர் சங்கம் இலங்கை பொது சுகார உள்ளிட்ட முப்பத்து ஐந்து தொழிற்சங்கங்கள் இணைந்து கொண்டிருந்தன இதன் காரணமாக இன்றைய தினம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வருகை தந்திருந்த நோயாளர்கள் அசௌரியத்தை எதிர்கொண்டிருந்தமை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் அத்துடன் சுகாரசபை தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதிலும் கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்போர் அவசர சிகிச்சைகளில் ஈடுபடுவோர் புற்றுநோயில் வைத்தியசாலை மற்றும் சிறுவர் வைத்தியசாலையின் ஊழியர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக பொதுமக்கள் எதிர்கொண்ட அசூரியத்துக்கு மன்னிப்பு கேட்பதாகவும் மக்களுக்காகவும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை தாம் முன்னெடுத்ததாகவும் ஒருங்கிணைந்த அதிகார சபை தலைவர் ரவி குமர்தேஷ் தெரிவித்துள்ளார் மேலும் அரசாங்கம் தம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இருபத்தி நான்கு மணி நேர கால அவாசம் வழங்கியுள்ளதாகவும் அந்த கோரிக்கைகள் குறித்து காலப்பகுதியில் நிறைவேற்றப்படாவிடின் தொழிற்சங்க நடவடிக்கை தொடரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு வைத்தியசாலைகளில் தாதி உத்தியோஸ்தர்கள் மற்றும் சிற்றுழியர்கள் அடையாள பணி பரிசரிப்பில் ஈடுபட்டனர் முல்லைத்தீவு உண்ணாப்புலவு வைத்தியசாலை மல்லாவி வைத்தியசாலை புதுக்குடிப்பு வைத்தியசாலை உள்ளிட்ட பல்வேறு வைத்தியசாலைகளிலும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் இன்று பிற்பகல் பன்னிரண்டு மணியிலிருந்து பன்னிரண்டு முப்பது மணி வரை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கிய தாதியர்கள் மற்றும் சிற்றூழியர்களால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் தமது கோரிக்கைகள் தொடர்பிலும் வலியுறுத்தியுள்ளனர் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு கிளிநொச்சி மாவட்ட தாதிய உத்தியோஸ்தர்களும் ஆதரவு வழங்கியுள்ளனர் இன்று காலை ஏழு மணி முதல் பனிப்பை சேரிப்பில் ஈடுபட்ட தாதிய ஊழியர்கள் கவனிப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் சுகாதார தொழிற்சங்க ஒன்றியம் மற்றும் மன்னார் சுகாதார உத்தியோஸ்தர்கள் இணைந்து இன்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் மன்னார் பொது வைத்தியசாலை மற்றும் முருங்கன் ஆதார வைத்தியசாலை வளாகத்தில் பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டம் காரணமாக வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர்கள் பல்வேறு அசோரியங்களுக்கு முகம் கொடுத்தனர் சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டதன் காரணமாக திருகோணமலை மாவட்டத்தில் என்றால் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது இந்நிலையில் நண்பகலின் பின்னர் தடுப்பு மருந்து ஏற்றும் பணிகள் முறையாக இராணுவத்திடம் இருந்து கை மாற்றுவதற்கு சுமார் ஒரு மணி நேர தாமதம் ஏற்பட்டது முதலில் இராணுவத்தினால் கொண்டுவரப்பட்ட இருநூற்று நாற்பது மருந்து வில்லைகள் தீர்ந்து போனதன் பின்னராக சுகாதாரத்துறையினரால் மறுபடியும் புதிய வில்லைகள் கொண்டுவரப்பட்டு தொடர்ச்சியாக மருந்து வழங்கும் செயல்முறையானது முன்னெடுக்கப்பட்டது இதன் காரணமாக பொதுமக்கள் காத்திருக்க நேரிட்டது அறுபது வயதுக்கும் அதிகமானவர்களுக்கு இன்றைய தினம் தடுப்பு மருந்து வழங்கப்பட்டமையால் பரவலான வயோதிபர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தமையும் பலர் அசோரியங்களுக்குள்ளானதையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது மட்டக்களப்பில் சுகாதார பிரிவினர் நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார தொழிற்சங்க ஒன்றிணைப்பில் வைத்தியசாலைகளில் சுகாதாரத்துறையினர் பனிப்பரிசேரிப்பில் ஈடுபட்டனர் மட்டக்களப்பு வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் தாதியர்கள் பனிபயிப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை உட்பட மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் காரணமாக வைத்தியசாலை நடவடிக்கைகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்தன நாட்டிலே மிக மோசமான கொரோனா தொற்று பரவி வருகிற இந்த சூழலில் சுகாதார துணைகளில் கடமையாற்றுகிற நாங்கள் எந்தவித பாரபட்சமோ பயமோ இன்றி பொதுமக்களுக்கு எங்களுடைய சுகாதார சேவைகளை சிறப்பாக வழங்கி வருகிறோம் ஆனாலும் சுகாதார அமைச்சு எங்களுடைய அர்ப்பணிப்பான சேவைகளை கருத்தில் கொள்ளாது ஒரு துறை சார்ந்தோருக்கு மட்டும் வரப்பிரசாதங்களையும் கௌரவங்களையும் வழங்கி பாரபட்சமாக நடத்துகிற தன்மையை எதிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகிறோம் அரசு இந்த பாரபட்ச விடயத்தில் கவனம் எடுத்து எல்லா ஊழியர்களையும் சமமாக நடத்துகிற செயல்திறனை ஊக்கப்படுத்த வேண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் அரசு இன்னும் தாமதமான செயற்பாட்டை காண்பிக்குமாக இருந்தால் தொடர்ச்சியாக கால வரையறையற்ற போராட்டத்திற்கு செல்வதற்கும் தொழிற்சங்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் அரசுக்கு வலியுறுத்த விரும்புகிறோம் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலை சுகாதார தொழிற்துறையினர் இன்று பனிப்பயிர்கரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் துணை மருத்துவ சேவை உத்தியோகர்கள் தாதியர் சுகாதார சிற்றூழியர்கள் குடும்ப நல உத்தியோஸ்தர்கள் பொது சுகாதார பரிசுர்கள் பனி ஈடுபட்டனர் அம்பாறை கல்முனை சுகாரத்துறை ஊழியர்கள் இன்று பனிப்பைஸ்கரிப்பில் ஈடுபட்டனர் இன்று காலை கல்முனை அஷ்டம் ஞாபகார்த்த வைத்தியசாலை நீந்தாவூர் ஆதார வைத்தியசாலை மூன்றலில் ஒன்றிணைந்த சுகார தொழிற்சங்கத்தினரால் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் தாதியர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் வைத்தியசாலை முன்பாக பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை சுகாதாரத்துறை ஊழியர்கள் பனிப்பேசிப்பு மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மட்டக்களப்பு காசாங்குடி ஆதார வைத்தியசாலையிலும் வைத்தியசாலை ஊழியர்கள் பனிப்பேசரிப்பில் ஈடுபட்டனர் இதன்போது தாதியர்கள் மற்றும் ஊழியர்கள் வைத்தியசாலையின் அனைத்து தொழிற்சார் ஊழியர்களும் இந்த கவனிப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான கோவிட் நைன்டீன் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை அறுபது வயதுக்கு மேற்பட்டோர்களுக்காக முன்னுரிமைக்கு அமைய இன்று முன்னெடுக்கப்பட்டன மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட சின்ன உரணி கருவுப்பங்கேணி ஆகிய கிராம சேவா பிரிவுகளில் உள்ள அறுபது வயதுக்கு மேற்பட்டோர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டது தடுப்பூசி ஏற்றும் பணிகள் மட்டக்களப்பு சின்ன ஊரணி சரஸ்வதி வித்யாலயம் கருவப்பங்கேணி விபுலானந்தா ஆகிய பாடசாலைகளில் முன்னெடுக்கப்பட்டது சுகாதார தரப்பினர் இன்று அரை நாள் பணிப்பை சேரிப்பில் ஈடுபட்டனர் இருந்த போதிலும் பொகவந்தலா வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர்களுக்கான பணிகள் போல் இடம்பெற்று வருவதாக பொகவந்தலா வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஏ எஸ் கே ஜெயசூரிய தெரிவித்திருந்தார் இன்றைய தினம்லா வைத்தியசாலையில் நோயாளர்களை அனுமதித்தல் மருந்து கட்டுதல் நோயாளர்களை வாட்டுக்கு அனுமதித்தல் போன்ற சேவைகளை பொகமந்தலாவா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் முன்னெடுத்தனர் இன்றைய தினம் ஏராளமான நோயாளர்கள் வைத்தியசாலைக்கு வருகை தந்ததாகவும் வைத்திய அதிகாரி கூறியுள்ளார் நுகரலியா ஆதார வைத்தியசாலை உட்பட நுவரலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் காரணமாக வைத்தியசாலை நடவடிக்கைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்தன இன்று அரச தாதியர் சங்கம் அரசு சுகாதார ஊழியர்கள் சங்கம் உட்பட பல சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன இன்றைய பணிப்பை சிரிப்பு காரணமாக கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்ததுடன் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக சென்றவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் எண்ணெய் கசிவு தொடர்பில் சுற்றுச்சூழல் அதிகார சபை குழு ஆராய்வதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலின் பாதிப்பு இருபது வருடங்களுக்கு தொடரும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் கப்பலிலிருந்து எண்ணெய் கசிவுகள் வெளியாகின்றதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக சுற்றுச்சூழல் அதிகார சபை குழு ஒன்று கப்பல் இருக்கும் பகுதிக்கு சென்றுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த கப்பலின் நூற்று தொன்னூற்று மூன்று வகையான பொருட்களும் ஆயிரத்து நானூற்று எண்பத்தாறு கொள்கலன்களும் இருந்துள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் இவற்றில் பிளாஸ்டிக் தட்டுக்களை உள்ளடக்கிய கொள்கலங்களே அதிக அளவில் காணப்பட்டுள்ளன என்றும் அவற்றில் நாற்பது கொள்கலங்களில் உள்ள பிளாஸ்டிக் தட்டுக்களை மீட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் இரு பாரிய நிறுவனங்களுக்கு இரு மாதங்களுக்கு தேவையான பிளாஸ்டிக் தட்டுக்களே கொள்கலங்களில் காணப்பட்டுள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீனை உற்பத்தி செய்யும் எட்டு நிறுவனங்கள் உள்ளன என அவர் தெரிவித்துள்ளார் கப்பல் தீயால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு காரணமாக இருந்த நிலையில் கரை ஒதுங்குகின்றன என அவர் தெரிவித்துள்ளார் இந்த பேரழிவுக்கு காரணமான அனைவரும் தண்டிக்கப்படுவர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எக்ஸ்பிரஸ் பெர்ஸ் சரக்கு கப்பலில் ஏற்பட்ட தீயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமெரிக்கா மனிதாபிமான உதவிகளை வழங்கியுள்ளது எம்பி எக்ஸ்பிரஸ் Pearl கப்பல் தீ விபத்து தொடர்பான பதிலளிப்பு முயற்சிகளுக்கு உதவும் நிமித்தம் ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களை உடனடி உதவியாக அமெரிக்க மக்கள் வழங்கியுள்ளனர் எம்பி எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலானது சுற்றியுள்ள நீர்பரப்பில் பிளாஸ்டிக் சேவைகளையும் ரசாயன கழிவுகளையும் வெளியேற்றி கடலோர வளங்களையும் அருகிலுள்ள மீனவ சமூகங்களின் வாழ்வாதாரங்களையும் ஆபத்துக்கு இந்த உதவியானது தற்போதைய அவசர நிலையினால் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி உதவியை வழங்கும் என்பதுடன் பதிலளிப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் முகாமித்துவம் தொடர்பில் தற்போது அளிக்கப்பட்டு வரும் ஒத்துழைப்பையும் விரிவுபடுத்தும் வகையில் அமையும் சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவர் அமைப்பால் செயல்படுத்தும் பங்காளர்களின் ஊடாக அமெரிக்கா இந்த உதவியை வழங்குகிறது எம்பி எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தீ விபத்தினால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்கங்களை தணிக்க உதவுவதற்கு அமெரிக்கா உறுதி பூண்டுள்ளது என இலங்கைக்கான அமெரிக்க துணைநிலை தூதுவர் மார்டின் ஹெலி தெரிவித்தார் இந்த உடனடி உதவியானது வாழ்வாதாரங்களுக்கு உதவும் என்பதுடன் தற்போதைய இந்த நிலைமையை தொடர்ந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையை சமாளிக்க மீனவர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் உதவும் என்றும் குறிப்பிட்டார் கடல் சார்ந்த அனத்த பதிலளிப்பு தொடர்பான பயிற்சி உட்பட உள்நாட்டு அவசர நிலை பதிலளிப்பு ஆற்றல்களை மேம்படுத்திக் கொள்ளும் நிமித்தம் அமெரிக்காவும் இலங்கையும் பல வருடங்களாக பணியாற்றியுள்ளன வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளை முகாமித்துவம் செய்ய மற்றும் குறைக்க உதவும் மற்றும் அனர்த்தங்களுக்கு தயார்படுத்திக் கொள்ளவும் அவற்றில் இருந்து சிறப்பாக முயற்சி பெறவும் சமூகங்களுக்கு உதவும் நிதி அளிப்புக்களை அமெரிக்க வனவள சேவை மற்றும் அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் என்பனவும் வழங்குகின்றன எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்து தொடர்பில் நாளை கலந்துரையாடப்படவுள்ளதாக கடற்றொழில் அமைச்சரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது எக்ஸ்பிரஸ் கப்பல் விபத்தின் காரணமாக கடற்றொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக ஆராயும் விசர கலந்துரையாடல் நாளை நடாத்தப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாளை காலை ஒன்பது மணியளவில் நீர்கொழும்பு நகர மண்டபத்தில் கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது கடற்றொழில் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெறும் கலந்துரையாடலில் கடற்றொழில் ராஜாங்க அமைச்சர் காஞ்சின விஜயசேகர மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா ஆகியோருடன் பாதிக்கப்பட்ட கடற்றொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிகளும் கலந்து கொள்ள உள்ளனர் மன்னார் சிலாபத்துறை கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் கடல் ஆமை ஒதுங்கியுள்ளது மன்னார் முசலி பிரதேச சிலக பிரிவுக்கு உட்பட்ட சிலாபத்துறை கடற்கரையில் இன்று காலை உயிரிழந்த நிலையில் கடலாமை கரை ஒதுங்கியுள்ளது கொழும்பு கடற்பரப்பில் அண்மையில் தீக்கிரியான கப்பலில் இருந்து ஆபத்தான என சந்தேகப்படும் சில பொருட்கள் நேற்று மன்னார் வங்காளி கடற்கரை மற்றும் சிலாபத்துறை கடற்கரையில் கரை ஒதுங்கியது இந்த நிலையில் அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர் சிறிய பிளாஸ்டிக் உருண்டைகள் கடற்கரை உரங்கள் முழுவதும் மீட்கப்பட்டன இந்த நிலையில் சிலாபத்துறை கடற்கரையில் உயிரிழந்த நிலையில் கடலாமை கரை ஒதுங்கியுள்ளது அதனை பிரதேச மக்களும் மீனவர்களும் பார்த்துள்ளதுடன் உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளனர் குறித்த கடற்கரையிலும் சிறிய பிளாஸ்டிக் உருண்டைகள் சிதறிய நிலையில் காணப்படுகின்றன மீன்வளத்தை அதிகரிக்கும் நோக்கில் வடக்கு கடலில் பேருந்துகள் இறக்கிவிடப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் வளங்களை அதிகரிப்பதற்கு சாத்தியமான அனைத்து வழிவகைகளும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் வடக்கு கடலில் பேருந்துகள் இறக்கிவிடப்பட்டுள்ளதாக கடற்கொழில் அமைச்சர் டாகுல் தேவானந்தா தெரிவித்துள்ளார் செயற்கான முறையில் கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கத்துக்கு ஏதுவான சூழலை உருவாக்கும் வகையில் வடக்கு கடலில் பேருந்துகள் இறக்கிவிடப்பட்டமை தொடர்பாக இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அமைச்சின் ஊடக பிரிவினால் அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடற்றொழில் அமைச்சர் டாகுல் தேவானந்தாவின் ஆலோசனையின் அடிப்படையில் வடக்கு கடலில் கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கத்துக்கு ஏதுவான கடல் பிரதேசங்களை அடையாளம் கண்டு பயன்படுத்த முடியாது கைவிடப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மற்றும் இறக்கி விடுவதன் மூலம் மீன்களின் இனப்பெருக்கத்துக்கு ஏதுவான கடல் நீரடி பாறைக்கு இணையான சூழலை உருவாக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கடற்படையின் ஒத்துழைப்புடன் கடற்றொழில் சிணைக்களத்தினால் வடக்கு கடலில் இன்று ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தின் முதல் கட்டத்தில் சுமார் முப்பது பேருந்துகளை கடலில் இறக்க தீர்மானிக்கப்பட்டது இந்த நிலையில் முதலாவது தொகுதி பேருந்துகளை காங்கிரச்துறை துறைமுகத்திலிருந்து ஏற்றிச் சென்ற ஆர் ஜு என்னும் கப்பல் அடையாளப்படுத்தப்பட்ட கடல் பகுதியில் கடலின் அடியில் பேருந்துகளை இறக்கியுள்ளது இதேபோன்று எஞ்சிய பேருந்துகளும் எதுவரும் நாட்களில் கடலில் இறக்கிவிடப்படும் என கடற்படையன்றால் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் அமெரிக்கா போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் மேற்கொள்ளப்படுவது போன்று செயற்கை முறையில் கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கத்துக்கு எதுவான சூழலை உருவாக்குவதன் மூலம் எமது கடல்வளத்தை கணசமான அளவு அதிகரித்துக் கொள்ள முடியும் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியுள்ள கடச்சொழில் திணைக்களத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் ஜேனா சுதாகரன் தலைமையிலான அணியினருக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துள்ளதுடன் கடற்படையினருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் நாளை பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள் வணக்கம்